25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. விகடன் நேர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பண்டிகை நேரத்தில் பேருந்து கட்டணத்தை ஏற்றுவாங்க, அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே சமயத்தில் அமைச்சர் சொன்னது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நார்மலாக ஸ்லீப்பர் வந்து 2K வரும், இப்போ வந்து 4K 5K வரைக்கும் போயிட்டு ஆன்லைனில் எதுவுமே கிடைக்கல. இவங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னா இவங்க பஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்காங்க, காமன் பீப்புளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்பயும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுற தப்பு தானே. கவர்மெண்ட் பஸ் இல்லையே, இந்த சீசனலுக்கு அது கூட எக்ஸ்ட்ரா விடலாமே, அது இல்லாததுனால தான் நீங்கள் வந்திருக்காங்க. பப்ளிக் வந்து கவர்மெண்ட் தேடி வரணும்னா பிரைவேட் ஒர்க்கு சம்மந்தம்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே சரியில்லைன்றதுனால தான் அப்போ அங்கே போகிறாங்க. அப்போ இங்கே ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். பண்ணிக்க டயத்தில் வந்து இந்த ஆம்னி பஸ் ஃபேர்லாம் ஏற்றுறாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரேட்டு ஜாஸ்தி தான் பையன் போட்டிருக்கான், இருந்தாலும் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. கடைசி நிமிஷத்தில் இவ்வளோ ரொம்ப அதிக கஷ்டம் இது. நாலு மலந்து நான் நிற்கிறேன், நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன், நாலு மலந்து பஸ்ஸு காட்ட நிற்கிறேன். ஒரு பஸ்ஸு கூட இல்லை, ஒரு பஸ்ஸு கூட நான் 9 மணிக்கு தான் எடுப்பேன், 9 மணிக்கு தான் ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு ஏற போனால் 1500 1200 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அது வரைக்கும் நான் ஏதாவது லோக்கல் பஸ் வந்தால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் நின்றேன். சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டை வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க. இதனால் வந்து மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒரு 1000 ரூபாய் இருக்கிற இடத்துல இப்போ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன், இன்றைக்கி இந்த கண்டினியூஸ் 5 டேஸ்னால 2000 ஒரு டிக்கெட்டோட ஃபேர் வந்து 2000. இப்போது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இப்படி வந்து 1000 ரூபீஸ் போச்சுன்னா பப்ளிக் எவ்வளோ சஃபர் ஆவாங்க? ஹாஸ்டலில் படிக்கிறேன், ஸோ வீட்டுக்கு போகுது. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஃபேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் எங்களால் போகவும் முடியல, போகாமலும் இருக்க முடியல. லைக் ரொம்ப அநியாயமாக ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 5K 6Kங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக விசாகப்பட்டினம் போகணும். ஸோ இட்ஸ் லைக் 14 hours ட்ராவல் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் தான் போகவே முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃபேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லைக் ட்ராவல் பண்ணுறது திடீர்னு பஸ் வேலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, கூட கொடுத்தா நம்ம போயிட்டு வருவோம், நம்ம முடிவை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த முடிவை போய்ட்டு நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இப்போது இன்னும் நாங்கள் பஸ்ஸு கிடைக்காம ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருக்கோம். ஸோ பஸ்ஸு வந்த பிறகு அவர் வந்து கண்டக்டர் எவ்வளோ டிக்கெட் கேட்குறோம் அது கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நாங்கள் ஏன்னா நாங்கள் ஏமாந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டு ஏமாந்தா இருக்கோம். பண்ணிக்கு இவங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னா இவங்க பஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்காங்க, காமன் பீப்புளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்பயும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுற தப்பு தானே. இப்போ ஒரு காமன் பீப்புள்லாம் ஒரு கொஞ்சம் காசு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஊருக்குன்னு, இப்போ அவங்க சடனாக இன்க்ரீஸ் பண்ணும்போது திருப்பி கடன் வாங்கிட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லை ஆம்னி பஸ், ரெண்டுத்தில் ஆம்னி பஸ் தான் ஏன் அதை சூஸ் பண்ணுறீங்க? கவர்மெண்ட் பஸ் இல்லையே, இந்த சீசனலுக்கு அது கூட எக்ஸ்ட்ரா விடலாமே, அது இல்லாததுனால தான் இங்கே வந்திருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் நார்மலாக அவ்வளோ தான் கேட்குறாங்க, 1200 ரூபா. ஆமாம், அவ்வளோ தான் கேட்குறாங்க. கவர்மெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் ஆயிரும், புக் பண்ணால் இங்கே வந்து பண்ணிட்டு தான் போகணும், கஷ்டமாக தான் இருக்கும். இதுனா பெத்தாக இருக்கும், நல்லா படுத்துட்டு போகலாம், ஊருக்கு போயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது சிட்டிங்கில் தான் போகிறோம், அதனால ரொம்ப டயர்டாக இருக்கும், அதுக்கடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். அதனால தான் அங்கேயும் போனால் லைக் இல்லை பெருசாக ஃபுல்லாகவே இருக்குது, ஆல்மோஸ்ட் நாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்தாலுமே வந்து அதான் 1 or 2 seats இருக்குது, அதுலேயும் அவங்க இதான் சான்ஸ்னு சொல்லி ரொம்ப ஹைக் பண்ணி ப்ரைஸஸ் வச்சுருப்பாங்க. இப்போது எவ்வளோ கொடுத்து போவீங்க நீங்கள் மேக்ஸிமம்? இப்போ வந்து நார்மல் டைம் பார்த்தீங்கன்னா 750-850 தான் சார்ஜ் பண்ணுறாங்க, அதே இது சீசன் டைம் ஆகும்போது 2000, இன்றைக்கி வந்து 2000 ஒரு டிக்கெட். இது வந்து நான் 1 month முன்னாடி போட்டதுனால இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி 3 இருக்கலாம், 4 கூட இருக்கலாம். நார்மலாக ஸ்லீப்பர் வந்து 2K வரும், இப்போ வந்து 4K 5K வரைக்கும் போயிட்டு ஆன்லைனில் எதுவுமே கிடைக்கல. இப்போ இது 6000 கேட்குறாங்க, ஒரு சீட்டுக்கு ஸ்லீப் செமி ஸ்லீப்பர் இருக்கு. ஜென்ரலாக இட்ஸ் அரௌண்ட் 2K 2.5K தான், பட் நவு இட்ஸ் அரௌண்ட் 6K per person. ஸோ மேக்ஸி ஒரு 3K கூட ஓகே, அப்படியே டபுள் பண்ணி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்துட்டு சண்டே புக் பண்ணியிருக்கேன், ஸோ நார்மலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு 800 வரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1450 வருது. இல்லை ஆன்லைன் புக்கிங்கோட கொஞ்சம் நார்மலாக இங்கே அதிகமாக தான் கேட்பாங்க, அதிகமாக 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, 1000 ரூபா 800 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க மினிமம். இன்னும் நைட்டாக நைட்டாக 2000 ரூபா 2500 ரூபா கேட்பாங்க, கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கொஞ்சம் ஃபீ பேமெண்ட்டை, மற்றபடி
போக்குவரத்து துறை அமைச்சர் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற யாரும் போய் சொல்லியும் வேஸ்ட்டு தான். அது கொண்டு மினிஸ்டர் வந்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து சொன்னாங்கனாக்கா இந்த சீசன் 4-5 நாள் சீசனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன எடுக்கணுமோ நார்மல் சார்ஜ் போட சொல்லி பேசணும், அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறவங்க பஸ்ஸை தடை செய்யணும். எவ்ரி ஃபெஸ்டிவல் சீசன் வர வர இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம், பட் தென் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். அரசு வந்து கவர்மெண்டில் பஸ்ஸு விட்டுருக்காங்க, அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸையும் இவங்க ரூல் பண்ணணும். 650 இந்த ரேட்டு வந்து 2500 வரைக்கும் போகுது. அப்போ வந்து ஒரு 5 மடங்கு கூடுதல்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டிப்பாக கேட்க தான் செய்யணும். கவர்மெண்ட் வந்து எல்லா நேரம் சாதாரண மக்களும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஊருக்கு போகணும்னு நினைப்பாங்கல்ல, அப்போ இவங்க கரெக்டு ரீசனபிள் ரேட்டில் கொடுக்கணும். இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 பொண்ணுங்களை வச்சுட்டு இங்கே ரோட்டில் நிற்கிறேன், இல்லையே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சும்மா எலெக்ஷனுக்கு அதை அதுவும் செய்வேன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் அவங்க செய்யணுமா? செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் செய்யணும் கண்டிப்பாக. இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லும்? நாங்கள் கண்டிப்பாக இனி ஆம்னி பஸ்ஸில் வந்து டிக்கெட் அதிகமாக்குனா அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அப்போ சொல்லுவாங்க. அப்போ தேவைப்படாது, தேவைப்படுற நேரம் கவர்மெண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ போக்குவரத்து அமைச்சர் வந்து ஆம்னி பஸ் விலையெல்லாம் ஏற்றினா ஏழைங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி ஆகாது? பப்ளிக் வந்து கவர்மெண்ட் தேடி வரணும்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் சம்மந்தம்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே சரியில்லைன்றதுனால தான் அப்போ அங்கே போகிறாங்க. அப்போ இங்கே ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது இங்கே இருக்க என்ன ப்ராப்ளம்ன்றத அவங்க ஃபேஸ் பண்ணியாத ரெக்டிஃபை பண்ணால் தான் இங்கே வருவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது டைரெக்டாக வந்து சேரும். எங்கேருந்தோ சுற்றி சுற்றி கடைசியில் கவர்மெண்ட்டில் வர்றதும் இது டைரெக்டாக வந்துட்டு போகுது. ப்ரைவேட்டாக அப்படி சொல்லக்கூடாது. ப்ரைம் மினிஸ்டர் சாரி மினிஸ்டர் சொல்கிறது தப்பு. அவரோட கருத்து அது, எங்களோட கருத்து இல்லை. அவருக்கு வந்து இறக்கப்பட்டவர் ஏசி காரில் போயிடுவார், வசதி பண்ண காரில் போடுவாங்க, டீசல் போடுவாங்க, பெட்ரோல் போடுவாங்க. எங்களுக்கு அந்த வசதி இல்லை. எங்களுக்கும் ஆசை இருக்குது ஒரு காரில் வச்சு ஃபேமிலியோட போய்ட்டு வரணும், சுற்றுலா கிளம்பி போகிறோம். எங்களை ஆசை தான் போட முடியும், எங்களால் அது நிறைவேறாது. பஸ்லலாம் போக முடியும், பஸ்லாம் வர முடியும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இலவச பஸ்ஸுன்றாங்க, இலவச தரேன்றாங்க. எங்கள் இலவச எதுவுமே வேண்டாம், இலவசமே எங்களுக்கு வேண்டாம். பஸ்ஸு வந்து டிக்கெட்டை கம்மி பண்ணாக்கா நாங்களை பையனா மக்கள் அரசு வரும்போது இந்த பஸ் தான். ஆம்னி பஸ்லேருந்து காமன் மேன் தானே போகிறாங்க, காரில் போகிறவங்களக்கா இது ஆம்னி பஸ்ஸில் போவாங்க. மக்களோட கருத்தையும் கேட்டிருப்பீங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் விஷாலி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.